वेलकम टू अवर चैनल इत उ शेर बिजनेस नम्बर इनके वीडियो और आर बेस्टान पंगा पाकपो मार्केट पाती अगेन ना पॉजिटिव मूवमेंट पेटा ने इरूर पुल रिकवरी आनवें इत वो पाती पुल रिकवर आई ना पॉजिटिव मूवमेंट पेटा सो अगेन पाती नास्टाक लीव ग्लोबल मार्केट पाती फ्लैट वेल पाँच टाइम पाती नम्बर शेर मार्केट और नूर पुल ना पॉजिटिव पेटे अगेन और नेगेटिव प्लस अगेन और कंपेक्ट கொடுத்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல போயிட்டு இருக்காங்க 30 புள்ளிகள் பாசிட்டிவா போயிட்டு இருக்காங்க சோ இந்த டைம்ல நம்ம ஸ்டாக் பை பண்றதுக்கு யோசிப்போம் பட் நான் இப்ப சொல்லப் போற இந்த 6 ஸ்டாக்க நீங்க பை பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா मंथலி मंथலி நீங்க எஸ்ஐபில இந்த ஸ்டாக்க நீங்க பை பண்ணலாம் ஏனா ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியா புக் பண்ணி கொடுப்பாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்லாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க फर्स्ट स्टॉक टाटा स्टीलेंगे 109 पत् पैसा ट्रेड आई है 4% प्राफिट इनकी पाती स्टील सेक्टर राक पाती ना राकर्स मारे मेल पेटा ऐ मेटल सेक्टर स्टॉक ना हई प्राफिट 5% मेल प्राफिट कोटेगा सो ना हई रिटर्न को टाटा पाती ग्रूपा वन आफ द सेक्टर स्टॉक टाटा स्टील स्टील सेक्टर स्टॉक एपयेमें नम फ्लोटो सो टाटा स्टील पाती पै पड़े 100 ट्रेड आई स्टॉक पाती ₹1000 मेल ट्रेड आना बट फेस वैल्यू 10 और रूप कुछ सो எல்லாருமே ஈஸியா பை பண்றனால வால்யூம் அதிகப்படுத்திருக்கனால இப்போ ஈஸியா 100 ரூபாயில கூட இந்த ஸ்டாக்க நம்ம ஹோல்ட் பண்ண முடியுது இந்த ஸ்டாக் புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆன புக் வேல்யூ வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா பி ரேஷியோ நல்ல ஒரு பையன் காலங்க 4.66 ல தான் இருக்காங்க சோ டாட்டா ஸ்டீல் பாத்தீங்கன்னா 109 ரூபாய் 10 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க சோ அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா எகெய்ன் நீங்க ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா 168 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் எப்பவுமே ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் सेकंड एना स्टॉक पाकना एसपी स्टेट बैंक ऑफ इंडिया 595 रूपये ट्रेड आई 0.33% लास्ट को स्टॉक पाती बैंक सेक्टर स्टॉक फेमिलियर स्टॉक सब स्टॉक्स पाती हैप्पी बट एसपी पाती की हैप्पी ऐसी पाती एपी आना 52 हाई रीच पे मेल पाँगा सो नमक एंट्री कईसिया एसपी एंत सरीवक और डन पड़ा अंदर बै पड़ी आवरेज पड़ी अब ना और हई रिटर्न ईसिया बुक पड़ी मुझे फंडमेंटल ना स्ट्रांगान स्टाक एसपी एसपी अड़क आल कॉक पाती मेन एर्निंग पर्सेंट 43% ना प्राफिट को पी रेसो 12.90 सेक्टर पी पाती 15.72 ना पैंकल बुक वाली 328 और डिसेंटान बुक वाली वे डिविड 1.19% को सो एसपी पाती फंडमेंटल स्ट्रांगान स्टा अगेन और वन इयर फोकस पड़ी 968 वे फोकस पड़ना மூணாவதா ஸ்டாக்னா வேதாந்தாங்க வேதாந்தா பாத்தீங்கன்னா 305 ரூபாய் 30 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்கிறது 3.1% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க வேதாந்தா பாத்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கு அப்படி சொல்றாங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேட்டர்ட்லாலே இப்போ குஜராத்தில் ஓப்பன் பண்ணி இதை விட பிரம்மாண்டமாக 3 மடங்கு அதிகமான ஒரு ஐயா ஓப்பன் பண்ணனால தான் அவங்க அந்த கடன் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது ஈஸியாக அவங்க ரெக்கவரி ஆயிடுவாங்க வேதாந்தா பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் செக்டர் ஸ்டாக் எப்போவுமே ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இதில் பார்த்திங்கன்னா 15% டிவிடெண்டே கொடுப்பாங்க ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் மெயினாக உங்களோட புக் வழி பார்த்திங்கன்னா 222 ரூபாய் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நியரான புக் வழி வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்சன்ட் 43.56 நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரான இயர் கம்பேர் பண்ணும்போது 12% டவுன் பண்ணாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் பி ரேஷியோ 7.01 நல்ல ஒரு பையன் கால் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல க்ரோத் உள்ள ஸ்டாக் எகைன் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 488 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ங்க சிமெண்ட் செக்டர் ஸ்டாக் ஸோ சிமெண்ட் செக்டர் ஸ்டாக் எல்லாமே எப்படிங்க ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக நம்ம உருவாக்குறது எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக் சிமெண்ட் செக்டர் ஸ்டாக் சிமெண்ட் செக்டரில் இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அம்புஜா சிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக்கு ரொம்ப காலமாக இருக்குதுங்க நான் சைல்டுஹுட்லேயே பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான ஒரு ஸ்டாக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு தரமான ஒரு நம்ம ஒரு சிமெண்ட் வாங்கணும் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்டை வாங்குங்க அப்படின்னு நம்மளே சொல்கிற அளவுக்கு ஒரு தரமான ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு டிவிடன் 1.22% கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அம்புஜா சிமெண்ட் எகெயின் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 890 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்தானி வில்மர் 550 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க 5% இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டுங்க உங்கள் என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சமையல் என்னங்க ஸோ எப்போவுமே ஒரு நீட் ஃபுல்லோ உள்ள ஒரு ஸ்டாக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தானி குரூப் பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு 900 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு 450 ரூபாயில் ட்ரேட் ஆகும்போது நம்ம என்ட்ரி சொல்லியிருந்தோம் ஸோ 3 டேஸாக பார்த்தீங்கன்னா அப்பர் சைடாக ரீச் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கோட
பொட்டன்ஷியல் இருக்குது, பையர்ஸ் பை பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு, இதோட நீட்ஃபுல் எப்போவுமே இருக்கும். ஸோ அத்தானி வில்மர் பார்த்தீங்கன்னா 550 ரூபாயில் இப்போ என்ட்ரி எடுத்த கூட தான் நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஒரு 1 இயர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 870 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப்ங்க 2330 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க, 1.6% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மெயின் பிஸ்னஸ் இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செக்டர் ஸ்டாக்குங்க. பட் இவங்க மல்டி பிஸ்னஸ் பெஸ்ட்டு, ஆனால் இவங்க டிரான்ஸ்போர்ட்டில் பெஸ்ட்டு. அண்ட் இவங்க அதிகமான ப்ராஃபிட் 60%க்கு மேலே இவங்க டிரான்ஸ்போர்ட் தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 74.22, ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 48.31% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 31.37 பையிங் கால். நெக்ஸ்ட் டிவிடன் 0.87% கொடுத்துட்ருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எஃப் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான 2330 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. எகெயின் நம்ம எஸ்ஆர்எஃப் ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 3250 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.